நல்லது சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து கம்மல்ல ஒர்க் பண்றேங்க. கம்மல்ல நம்ம கிட்ட ஒரு 50 பேர் 100 பேர் வேலை செய்யறாங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு பணம் அனுப்புவாங்க, அது பண்றது பண்றது. அதை நான் அப்படியே அவங்க நம்ம கிட்ட அப்படியே கொடுத்து அனுப்புறதுனால நம்ம அப்படியே அதை பண்ணிக்கிறேங்க. நல்லது நல்லது. கம்மல்ல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருங்க. ஓ நல்லது நல்லது நல்லது. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு கடையில ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு வந்து அருமை கடையில ஒண்ணும் வைக்கலங்க. இல்ல சார், நீங்க உங்களுக்கு வாய்ப்பு அருமையா பயன்படுத்திக்கீங்க. வந்து வங்கி செக்டர்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு 10 நிமிஷத்தில் எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்க முடியும். அதன் மூலமாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மணி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் 20 பைசாவிலேயே இதில் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்க ஐடியில் ஒரு 1000 ரூபாய்க்கு எவ்வளோ செலவாகுது மணி டிரான்ஸ்ஃபருக்கு? ஒரு சிலர் 6 ரூபா பிடிச்சிக்குவாங்க, இல்லைன்னா 10 ரூபா பிடிச்சிக்குவாங்க. ஓகே 6 ரூபா சரிங்களா. 5 ரூபா 80 பைசா பிடிப்பாங்க. 10 ரூபா பிடிச்சி 4 ரூபா கொடுப்பாங்க, அதனால 6 ரூபா 80 6 ரூபா போயிடும். சரியா? ஆமாம், 6 ரூபா. ஃபினோவில் வந்துட்டு உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மெத்தேடு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மெத்தேடு இருக்குதுங்க. சரிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மெத்தேடு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 3 ரூபா 20 பைசாவிலேயே பண்ணிக்கலாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு 40000 ரூபா அனுப்புறீங்க அப்படின்னா, ஆ சரிங்க, நீங்கள் நார்மலாக அனுப்புனீங்கன்னா எவ்வளோ ஆகும்? 6 ரூபா ஆகும். அப்போ 40000 ரூபாய்க்கும் எவ்வளோ செலவாகும்? 4×24 240 ரூபா செலவாகும் இல்லையா? ஆமாம் ஆமாங்க. ஆனால் இதில் வந்து 3 ரூபாய் 20 பைசா தான் செலவாகுதுங்க. அது உறுதிப்படுத்தி நம்ம ரீட்டைலர் எல்லாருமே பண்ணுறாங்க. அப்படி 3 ரூபாய் 20 பைசா செலவாகும் போது 40000 ரூபாய்க்கு கணக்கு போட்டு பாருங்கள். நாமும் பண்ணிட்டு 120 ரூபா ஒரு 128 ரூபாயில் முடிஞ்சிருங்க செலவே. ஆமாம் ஆமாங்க. ஒரு சாதாரணமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கடையில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குவாங்க 1000 ரூபாய்க்கு. ஆமாங்க. ஒரு 50000 ரூபா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 500 ரூபா வாங்குவாங்க. ஆமாங்க. 500 ரூபா வாங்கும்போது ஒரு 150 ரூபா செலவானா மீதி அவங்களுக்கு எவ்வளோ லாபமாக நிற்கும்? 350 ரூபா லாபம் கிடைக்குதா இல்லைங்களா? ஆமாம் நிற்கும். இதுவே நீங்கள் வந்து நார்மலான ஐடியில் 6 ரூபா செலவு பண்ணும்போதோ அல்லது 5 ரூபா செலவு பண்ணும்போதோ நீங்கள் 500 ரூபாய்க்கும் பார்க்கும்போது 5×25 அதாவது 250 ரூபாய்க்கு மேலே போயிடும். ஆமாங்க. நீங்கள் அது 6 ரூபா செலவு பண்ணீங்கன்னா 5×6 30 ரூபா என்னாச்சு, 30 ரூபாய்க்கு போயிடும். நமக்கு 200 ரூபா தான் லாபம் கிடைக்கும். பட் இதுல வந்து ஒரு பங்கு நமக்கு சேர்த்து 350 ரூபா வரைக்கும் லாபம் கிடைச்சாங்க. லாபமும் அதிகம் இதுல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரூபாய் 20 பைசாவிலயும் பண்ணிக்கலாம். மூன்றாவதா ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க இதுல. ஒரு மொபைல் நம்பருக்கு 25000 தான் இது வரைக்கும் நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. இதுல ஒரு மொபைல் நம்பருக்கு 5 லட்சம் ரூபா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரே மொபைல் நம்பரை போட்டு இப்போ இப்போ நீங்க பாரு எக்ஸாம்பிளுக்கு கம்பெனில இருந்து பண்றாங்க, நீங்க சின்னசாமி கண்ணசாமி பொண்ணுசாமிக்கு எல்லாம் அனுப்புவீங்க இல்லையா? அப்படி நீங்க அனுப்பும் போது அவங்களோட இப்ப ஜஸ்ட் ஒரே ஒரு மொபைல் நம்பரை வச்சுக்கிட்டு அதை போட்டு ஓபன் பண்ணிட்டு தாராளமா கண்ணசாமிக்கு 5000 அனுப்பணுமா, கண்ணசாமி அக்கௌண்ட் நம்பர் 5000 போட்டு ஒரு 5000 அனுப்பிடு, பொண்ணுசாமிக்கு 10000 அனுப்பணுமா, பொண்ணுசாமி மொபைல் நம்பர் ஒண்ணுதான். இந்த மாதிரி ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரே மொபைல் நம்பர்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வசதி இதுல வந்துருது சார். அது மட்டும் இல்லாம 3 ரூபாய் 20 பைசாவிலேயே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ற வசதியும் இதுல வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அண்டர் ஆர்பிஐ 100% செக்யூரிட்டிங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து 100% இதாகிட போகுதுங்க. மற்ற வங்கிகள் மற்ற வங்கியும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல பிபிஓல அந்த இதுல அதாவது ஷேர் மார்க்கெட்ல வந்து வருதுங்க. சரிங்க. ஷேர் மார்க்கெட்ல மற்ற வங்கிகள் எப்படி தன்னுடைய பாண்டை வச்சுட்டு பொதுமக்கள்கிட்ட இருந்து வாங்கி பண்றாங்க இல்லைங்களா? அதை வந்து இப்ப லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அப்படி பண்ணுறாங்க அப்படின்னாவே இப்போ அந்த ஷேர் மார்க்கெட் வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு நமக்கு இப்போ நீங்கள் வந்து ஷேர் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அப்ரூவ்டு தருதுன்னாவே, இந்தியன் ஷேர் மார்க்கெட் அப்ரூவ்டு தருதுன்னாவே அது 100% செக்யூராக இருந்தால் தான். இப்போ நம்ம ஒரு நம்மளோட ஒரு பத்திரம் வந்து கொடுக்குறாங்க, அதை ஆனால் இந்த பத்திரத்தை வச்சுட்டு ஒரு 10000 ரூபா பணம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு சாதாரண ரூமா 10000 ரூபா ரொம்ப அது எழுதிட்டா கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி தான் தருவோம் இல்லைங்களா? வெளியிடுறதுனால அந்த எழுதி வந்ததுனால
சோ இந்த எலிஜிபிலிட்டி கொண்டு வந்ததுனாலயும் 100% பயப்படாம பண்ணலாங்க. சரிங்க. மணி ட்ரான்ஸ்ஃபரோ அல்லது ஏபிஎஸ் வித்ட்ராவோ அல்லது ஏடிஎம் கார்டு வித்ட்ராவோ இது எல்லாமே 100% சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். சரிங்க. இது வந்து அந்த இது வந்து கொஞ்சம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனா ஃபைட் மணில என்ட்ரி பண்ற மாதிரி தான இதுலயே அப்படியே பண்ற மாதிரி வரீங்க? ஆமா சார், ஆமா அதே மாதிரி. அதான் ஒரு மொபைல் நம்பரை போட்டு நீங்க வந்து கேவிசி பண்ணிக்கிறீங்க. அதை வந்துட்டு நீங்க அப்புறம் தொடர்ந்து நீங்க அந்த நம்பரை போட்டு சர்ச்சு கொடுத்துட்டு நீங்க எந்த பெனிபிஷியரி அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எதை கொடுக்க விரும்புறீங்களோ டக்கு 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 டக்குன்னு கொடுத்துட்டு நீங்க அப்படியே ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்க. ஒரு சேஃபாவும் இருக்கும் உங்களுக்கு. 3 ரூபாய் 20 பைசாவிலேயே மணி ட்ரான்ஸ்ஃபரும் ஆகிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு 10 நிமிடத்துல கொடுத்துடலாம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கலாம். ஆமாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா ஓபன் பண்ணி நீங்க சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட், பிரதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், பவிஷ்யா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்க தாராளமா நிறைய ஓபன் பண்ணி தரலாம் சார். அந்த அளவுக்கு வந்து இதுல வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு முன்கூட்டியே வந்து ஏடிஎம் கார்டு கையில கொடுத்துருவாங்க. சும்மா ஜஸ்ட் சிம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ற மாதிரி கொடுக்கலாம். நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்குறீங்கன்னா அந்த அக்கௌண்ட் அந்த ஏடிஎம் கார்டு கொண்டு போய் எந்த ஏடிஎம்ல வேணாலும் போட்டு பணம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கஸ்டமருக்கு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாம் வந்துடும். அதனால தாராளமா வந்து அவங்களுக்கு இந்தியன் வங்கி விட்டு பே இருக்கிற மாதிரி ஃபினோ வங்கி பிபே என்ற அப்ளிகேஷன் தனியாவே கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு அவங்க எல்லா சௌகரியமும் பண்ணி கொள்ளலாம். அந்த சௌகரியம் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இது ஒரு வங்கி தான். இது வங்கி எப்படி சார் இருக்கணும்? வங்கி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வங்கி இருக்குது அப்படின்னா அந்த வங்கி இப்ப இன்னொரு ஊர்ல ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? அந்த வங்கியில இருந்து மேலாளர் வந்து அந்த மெயின் வங்கியில இருந்து தான் அவங்க தான் இடமெல்லாம் பார்த்துட்டு ரெடி பண்ணி ஆள் போடுவாங்க இல்லைங்களா? ஆமாங்க. இதுல அப்படி கிடையாதுங்க. தனி நபர் கையில கொடுத்துடுறாங்க. திருப்பூர்ல கந்தசாமியா இருந்தாப்பா உனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்தாச்சு. நாங்க சேஃப்டி செக்யூரிட்டியா ஆர்பிஐல இருந்து நீங்க வங்கி நடத்த தகுதியானவர்னு சொல்லி அப்ரூவ்டு கொடுத்தாச்சு. சோ நீங்க இந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு நீங்க தாராளமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட போட்டு நீங்க இந்த வங்கியில் செயல்படலாம். வரக்கூடிய லாபம் உங்களை சார்ந்தது. அப்படின்னு நம்ம இதுல வந்து ஓபன் பண்ணி இப்ப பணம் இந்த இதுக்கு பணம் போடணும்னா அருகில் உள்ள இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, ஸ்டேட் வங்கி, கரூர் வைசியா பேங்க், ஆந்திர வங்கி, அப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி, யூனியன் பேங்க் ஆப் இந்தியா, இந்த வரிசையில ஒரு 8-9 வங்கிகள் கொடுத்துருக்காங்க. இந்த வங்கியோட ஏடிஎம் மிஷின்லயே நீங்க தாராளமாக ஒரு 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனால போய் பண்ணிடலாங்க. அப்படிங்களா? உங்க அக்கௌண்டுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது ஃபினோ வங்கி அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட், மெகாவா இந்தியன் வங்கி, ஸ்டேட் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, அப்புறம் உங்களுக்கு நான் முன்ன சொன்ன 9 வங்கியோட லிஸ்ட்ல அவங்களா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்ப ஒரு நபர் அவங்க அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி அதுல இருந்து பணத்தை அனுப்பும் போது என்ன ஆகும்? டிடிஎஸ் பிரச்சனை வந்துடும் இல்லையா? ஆமா ஆமாங்க. இப்போ ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்க, கம்பெனில இருந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு போடணும், ஒரு 10 லட்ச ரூபாய் சேலரி போடணும், 10 லட்ச ரூபாய் போய் உங்க அக்கௌண்ட்ல போட்டு அதுல இருந்து நீங்க கஸ்டமருக்கு பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? டிடிஎஸ் பிரச்சனை தான் வரும். ஆமாங்க. இந்த பிரச்சனை எப்படி நீங்க சமாளிக்கிறதுனே உங்களுக்கு தெரியாது. ஆடிட்டர் போய் பார்க்கணும். ஆடிட்டருக்கு சார்ஜ் ஏதோ டிடிஎஸ் ஃபைல் பண்ணுமாமேப்பா என்னப்பா அது அப்படின்னு அவரை கேட்கணும். அவர் ஏதோ நம்ம அதை ஒரு பூராகாரமா நம்ம கிட்ட சொல்லுவாரு. ஒரு நாளைக்கே 50 லட்சம் பண்ற மாதிரி இருக்கும். ஆமாங்க. 50 லட்சம் போய் உங்க அக்கௌண்ட்ல போட்டு பண்ணா என்ன ஐடி ஃபைல் பண்ணுவீங்க? நீங்க பெரிய கம்பெனி லெவலுக்கு போயிடுவீங்க அப்புறம். ஆமாங்க. அதனாலதான் ஃபினோ வங்கி என்ன சொல்லுங்க, நாம ஒரு கம்பெனி,
அதனால இந்த நான் சொன்ன 9 வங்கிகளுக்கிட்டயும் அவங்க போய் என்ன பண்ணாங்க, அப்ரோச் பண்ணி எங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் கொடுங்க, இந்த அக்கௌண்ட் நாங்க மெயின்டைன் பண்ணிக்கிறோம், எங்களுடைய ரீட்டைலரு 10 கோடி கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்கிட்டு அதுக்கு ரெசிப்ட கொடுத்துருங்க, ஐடியில ஏத்தி விட்டுறோம். சோ அவங்க ஐடியில வந்து லோட் ஆனது அவங்க எது வேணாலும் பண்ணிக்கிட்டோம். சரி, அப்ப அவரு ஐடி வந்து இப்ப லைசன்ஸ் பார்த்தா உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற லைசன்ஸ் ஆகட்டும் இல்ல ஃபினோ லைசன்ஸ் ஆகட்டும், உங்க பேன் கார்டு ஆதார் கார்டு வாங்கிட்டு தானே கொடுக்குறாங்க. அதுக்கு டிடிஎஸ் பிரச்சனை வராதா அப்படின்னா வராது. ஏன் சார் வராது? போது நீங்க பணம் ஃபுல்லா எதுல போடுறீங்க? பினோ வங்கியில தான் போடுறீங்க. பினோ வங்கியில போட்டு அதுல இருந்து இந்த பினோ உங்க பேர்ல இருக்கக்கூடிய பினோ மெர்ச்சன்ட்க்கு மாத்திக்கிறீங்க. அப்ப எதுக்குதான் சார் இதுல டிடிஎஸ் பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ அதுல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் மிஷின்ல போட்டுட்டு லோடு பண்ணிடுறீங்க. லோடு பண்ண பணத்தை இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ரீராம் ஃபைனான்ஸுக்கு நீங்க பில் அடிக்கிறீங்க. பில்லு நீங்க எல்லா மைக்ரோ ஃபைனான்ஸுக்கும் பில் அடிச்சு தரலாம். நீங்க லோடு பண்ண பணத்தை பில் அடிக்கும் போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 250 ரூபாய் கமிஷன் கொடுப்பாங்க. 250 ரூபாய் கமிஷன் கொடுத்தா நீங்க 10 லட்சம் ரூபாய் லோடு பண்ணி பில் அடிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 2500 ரூபாய் வருமானம் வருதா? ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் மாசம் எவ்வளவு வருது? 60,000 ரூபாய் வச்சுக்கங்க, 50,000 ரூபாய் வச்சுக்கீங்க சராசரிக்கு. மாசம் 50,000 ரூபாய் நீங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 6 லட்சம் ரூபாய் இன்கம் வருதா? 6 லட்சம் ரூபாய் இன்கம் வரும்போது என்ன ஆகுது? என்ன சொல்லுது கவர்மெண்ட்? எப்பா நீ நெட் இன்கம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீ உன் பேங்க்ல வச்சுக்கோ, 5 லட்சம் தாண்டும் போதுதான் எனக்கு டாக்ஸ் வான்னு சொல்லி கூப்பிடுது. அப்ப உங்களுடைய நிகர இன்கமே எவ்வளவு வருது? 6 லட்சத்துக்கு போகும்போதுதான் நம்ம டிடி பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அப்போ 6 லட்சம் டிடிஎஸ் ஃபைல் பண்ணோன்னா நமக்கு என்னவா இருக்கும்? அந்த இப்போ நம்ம செலவு இருக்கும் இல்லையா, நீங்கள் இத்தனை கோடி டிரான்சாக்ஷன் பண்ணி தான் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க. உங்கள் வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இருக்கும்போதே நாங்கள் சொல்லுவோம் சார் இந்த 4.5 லட்சம் ரூபாய் வருமானம் வந்துருச்சு இந்த வருஷத்துக்கு அப்படின்னாவே, அடுத்தது இன்னொரு லைசன்ஸ் நாங்கள் உங்கள் மிஸ்ஸஸ் பேர்லையோ அல்லது உங்கள் அப்பா அம்மா மாமன் யார் பேர்லையோ அதை எடுத்து அதில் பண்ணிக்கோங்க. ஏன் டிடிஎஸ் நம்ம ஃபைல் பண்ண போகணும்? நம்ம போட முடியும் அதான் ஓகேங்க சார். இப்போ வந்து இப்போ வந்து நீங்க எனக்கு பினோ நான் ஐடி ஓப்பன் பண்ணிடுறேன்னு வச்சுக்கல, ஏடிஎம் கார்டு தருவீங்களா இல்ல எப்படிங்க? அக்கௌண்ட் நம்பர் வருமா? இல்ல சார், உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் ஐபிசி கோட் தான் வரும். ஏடிஎம் கார்டு வேணும் வாங்கிக்கலாம், அது ஆக்சிஸ் பேங்க்ல தராங்க. சரிங்க. பட் ஆனா அதுக்கு வந்து இப்ப இதுவரை வந்து சார்ஜே இல்லாம இருந்தது லோடு பண்றதுக்கு. ஏடிஎம் கார்டு சொல்லிட்டு பணம் போட போட உங்களுக்கு ஐடிக்கு வந்துடும். ஆனா அது சார்ஜ் இல்லாம இருந்தது, ஆக்சிஸ் பேங்க் காரங்க என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. ஆமாம்மா, இந்தியன் பேங்க் இருக்குதுங்க. ஆமாம், அதனால நீங்கள் எந்த மிஷினில் வேணாலும் போட்டு நீங்கள் பண்ணிக்கங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இன்னும் நீங்கள் டேரெக்டாக போய் மிஷினில் போட்டுக்கலாம். ஏடிஎம் கார்டு அந்த ஆக்சஸில் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணாங்க, அதுக்கு தான் அதுக்கு இப்போவும் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎஸ் கோடு போட்டு ஏடிஎம் மிஷின்லேயே போட்டோம்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் பணம். ஆமாம் ஆமாம், மிஷினில் போட்டு பில்லு வந்த உடனே அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்தீங்கன்னா பணம் வந்துடும். ஆமாம், இது போல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் சார். அப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் 20 பைசா தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு லாபம்னு எவ்வளோ தருவாங்க? 1-2 ரூபா தருவாங்க. சரிங்க, இதுதான் கணக்கில் வரும். இப்போ 10,000 ரூபா பண்ணுறீங்கன்னா 20 ரூபா லாபம் வருதா? ஆமாம். இது மாதிரி நீங்கள் 5 லட்சத்துக்கு மேலே எப்போ தாண்டுறீங்களோ அன்றைக்கி தான் டேக்ஸ் வரும். சரிங்க, இப்போ மற்ற பேங்க்லேருந்து இதுக்கு பணம் ஏற்ற முடியாதுங்க. இப்போ எனக்கு வந்து சிட்டி யூனியன் இல்லை அக்கௌண்ட் இருக்குதுங்க. தரமா ஏத்துல இருந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ட்ரான்சாக்ஷன் வரும், அது சொல்ல வரேன்.
ஓஹோ அது ஆமா அக்கவுண்ட்ல இருந்து நீங்க எனி டைம் ஒண்ணு இல்ல நாங்க ஃபினோட ஐடி தரும்போது ஃபினோ யூசர் ஐடி ஒன்னு நீங்க பாஸ்வேர்டு ஒன்னு பிளஸ் உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துருவாங்க. சரிங்க. அது உள்ள போனீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்எஸ்சி கோடையும் நீங்க போய் உங்க சிட்டி யூனியன் பேங்க்ல போய் பெனிபிஷியரி ஆட் பண்ணிட்டு நீங்க எந்த நேரம் வேணாலும் எவ்வளவு பணம் வேணாலும் அனுப்பிக்கலாம். போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆள் நேரில் வரணுமா இல்லை ஆல்ரெடி ஃபிங்கர் டிவைஸ் இல்லைங்கிறீங்க? ஃபிங்கர் டிவைஸ் இல்லைன்னா இல்லைங்க. ஃபிங்கர் டிவைஸ் வாங்குற ஐடி இருந்தால் சொல்லுங்க, ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கிட்டு கூட நீங்கள் ஐடி போட்டுக்கலாம். நீங்களே இங்கேருந்து சொல்லித்தரோம், போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை சார் எனக்கு நேரில் வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னீங்கன்னா நேரில் வருவாங்க. நேரில் வந்தாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு இன்சென்டிவ் வந்து கொடுக்கணும், ஒரு 300 ப்ளஸ் பேர் கொடுக்குற மாதிரி 300 அப்புறம் ஐடி போறதுக்கு 1000. ஐடி சார்ஜ் நமக்கு தனி தானே? சார்ஜ் 1000. ஆமா ஐடி சார்ஜ் தனி. ஐடி சார்ஜ் 1000 தனி. அவங்க வந்தாங்கன்னா நீங்க 300 கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஆமா அது போடுவோம், கொடுத்து தானே. அப்புறம் நமக்காக வர்றாங்கன்னா பெட்ரோல் சார்ஜ் இருக்குது, சாப்பாடு சார்ஜ் இருக்குது. ஆமா 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 அது செட் தானே வருவாங்க. உங்களுக்கு நியர்பைல நியர்பை திருப்பூர் அவைலபிளா இருந்தா அங்கிருந்து வருவாங்க. இல்லை சார் எனக்கு இப்போ நாமக்கல்ல தான் இன்னைக்கு அவைலபிள், நீங்கள் பதிவு பண்ணுறது தான். பதிவு பண்ணும்போது நமக்கு இப்படி கேஸ்ட் வருதா, கேஸ்ட் புக்கிங் பண்ணோம்னா வருதுங்க இல்லையா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற கோஆர்டினேட்டர் வந்து உங்களுக்கு ஐடி போட்டுட்டு வருவாங்க. எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவேன். அது வரவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னாலும் சொல்லிக் கொடுக்க சொல்லி இதெல்லாம் போட்டு காமிச்சிட்டும் வருவாங்க. டெம்போலாம் ஆமாம் டெம்போலாம் போட்டுக்காங்க. 3.20 எப்படி வந்து சார்ஜ் போகுது இதெல்லாம் வேணும் லைவாவே செஞ்சு காட்டுவாங்க. ஏன்னா மத்ததுல வந்து 3.20 மணி டிரான்ஸ்ஃபர்ங்கிறது ஒரு வரலாறு காணாத விஷயம். ஆமாங்க. அதனால வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. யூஸ் பண்ணிக்கலாம் சார். அந்த இது புளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, அது எவ்வளவுங்க? அது வந்து இப்போ 6500 சார். 6500 அப்போ வயர் உள்ளதே வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். வயர் உள்ளதுன்னா உங்களுக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அதை வாங்கிங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து தான் இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் அமையும். அமையும். ஆமா என்னன்னா ஒயர்ல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் இருக்கும், இது கம்ஃபர்டபுள் அதிகமா இருக்கும். இது எடுத்து இப்ப கொரோனா காலம் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க ஒரே நாளையில. ஆமா அவங்க அவங்க அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க, ரேக வைக்கதான் உங்க வேலட்டுக்கு பணம் வரும். தேவையில்லை போகவே தேவையில்லை நீ 3 மீட்டர் தூரம் ஒர்க் ஆகும் தாராளமா நீங்க மொபைல இங்க வச்சுக்கிட்டு டேய் கந்தசாமி போய் எல்லார்டையும் நான் சொல்லும் போது ரேக வைக்க சொல்லு. யாரு இப்ப ரேக வைக்கிறா? சின்னம்மாவா? சின்னம்மா ஆதார் நம்பர் சொல்லுப்பா. 3666-2313-43 போட்டோம்பா. பொண்ணம்மா ரேக வைக்க சொல்லு. பொண்ணம்மா வச்சோடனே ஓகே ரைட் டன். அம்மாவோட நீங்க சொன்னீங்கல்ல என்ன வங்கி அது சம்பளம் போடுற வங்கி என்னமோ ஒண்ணு சொன்னீங்களே சவுத் இந்தியா. ரைட் ஓகே டன். பொண்ணம்மாவோட 8000 சம்பளம் இங்கே வந்து விட்டு டன். வாங்கம்மா பொண்ணம்மா காசு 8000 நீங்கள் எண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருவீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆமாம் ஆமாம் ஆமாங்க சார். இது போல் வந்து இது வந்து இப்போ நீங்கள் போக தேவையில்லை. இப்போ 100 பேருக்கு சம்பளம் தானே, 100 பேரையும் நீங்கள் அந்த கேபிள் யூஸ் பண்ணும்போது 100 பேரும் உங்கள் பக்கத்தில் தான் இருந்தாகணும். ஆமாம் ஒவ்வொருத்தரும் உங்கள் பக்கத்தில், அதாவது என்ன சொல்கிறது 2 மீட்டர் இடைவெளி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அவங்க. அதுவே இன்னும் சரியாக தெரியல, 2 மீட்டர் இடைவெளி ஃபாலோ பண்ணால் போதுமாங்கிறத இன்னும் உறுதிப்படுத்தலை நம்ம. ஆமாங்க சார். அப்படிங்கும்போது காற்றுலேயே பரவுதுங்கிறாங்க. ஆமாம் அது வேற என்ன சொல்றது, இந்த என்ன என்ட்ரன் படத்துல நிறைய ரோபோக்கள் வர மாதிரி நிறைய உருவங்கள் எடுத்து எடுத்து புது உருவங்களா வந்துகிட்டு இருக்குது. ஆமாங்க சார். ஆமா வந்து ஒரு நல்ல பணியில இருக்கிறோம், நல்ல வருமானம் ஈட்டிட்டு இருக்கிறோம். கொரோனா வந்து வசதியானவங்க ரொம்ப இவங்க வசதி இல்லாதவங்க அப்படின்னு எல்லாம் பாக்காது. அதெல்லாம் பாக்காது. கணவரு
அவரை விட்டு வச்சு அப்பா இவர் எஸ்பி பாலசுப்ரமணியன், இவர் வந்து நல்ல பாடகர், சிறந்த பாடகர், இவர் இன்னும் நிறைய பாடணும், அதனால இவரை நம்ம டச் பண்ண கூடாதுன்னு கொரோனா விடல. அதெல்லாம் விடலைங்க. அதனால வந்துட்டு நீங்க நோய் என்பது நீங்க நான் எல்லாம் பாக்காது, அதனால நோய் விட நோய் வரும் சிறந்ததா இருக்குது. இருக்கிறதுனால நீங்க ஒரு 2000-3000 எல்லாம் நீங்க சேர்த்து போறதை பார்க்காம தாராளமா வாங்கிக்கிறது 100%. இல்ல சார், அவ்வளவுதான் வசதியா இருக்குது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஏழைக்கு ஏத்த 800 கிராமப்புறத்துல இருக்கு. இப்ப உனக்கு மணின்னு ஒரு பையன் கால் பண்ணாரு, சார் இருக்கிறதே ஒரு 3000 தான் சார் இருக்கு, ஒரு 10,000 வச்சிருக்கிறேன், அது ரொட்டேஷனுக்கு 10,000, ஒரு 3000 எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. வேற வழி இல்ல, அப்ப அவருக்கு வந்து நம்ம அந்த இதை பண்ண வேண்டியதான் இருக்குது. மந்திரா தான் அவர் வாங்கி ஆகணும், வேற வழி கிடையாது. மாவுக்கு ஏத்த பணியா இருந்தா நம்ம சுட முடியும். அப்போ எல்லாரும் விரும்புறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தர் தென்காசியில ஒருத்தர் ரொம்ப பாராட்டினாரு, ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் சார். இல்ல பாத்தேன், நான் வீடியோல பார்த்தேன், நல்லா இருக்குங்க சார். ஒரு சார் சொன்னாரு, அவர் கம்ப டப்லா இருக்குது. ஆமா 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 சார் சொன்னாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் எடுத்துட்டு போவேன் சார், ரொம்ப வயதானவங்க நோய் வாய்ப்பட்டு படுத்திருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கே வர சொல்லிடுவாங்க பணம் எடுத்து கொடுக்கறதுக்கு. நான் வீட்டுக்கே போனேன்னா அவங்களுக்கு என்ன நோய் இருக்குதுன்னே நமக்கு தெரியாது. நான் மந்திராவா இருந்தா என் மொபைல்ல சொல்லிக்கிட்டு கிட்ட போய் அவங்க பக்கத்துல அவங்களுக்கு உக்காந்து நான் அப்படி பண்ற வேண்டிய தேவை இருக்கும். இந்த விரல் ஒர்க் ஆகல, அந்த அந்த கையை தூக்கி வைக்கணும். இருக்குதுன்னே நமக்கு தெரியாது, நம்மளே கையை பிடிச்சி வைக்கணுங்க, வைக்கணும். இவ்வளவு சூழ்நிலை வரும், நான் இப்பெல்லாம் வந்து அந்த பயமே இல்ல சார். எனக்கு போனா 500 தராங்களாம் ஒரு இடத்துக்கு வந்து பணம் எடுக்க, 20,000 பணம் எடுத்து கொடுத்து போனாரா, பெட்ரோல் செலவு வெறும் 50. ஆமா, ஆனா அவருக்கு 500 கொடுத்தாங்களாம், அந்த வீட்டுக்காரர் கொடுத்தாரா. பரவாயில்ல, அவங்க அம்மா பேர்ல இருந்து பணம் எடுக்கணும்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. கூப்பிட்டா கொரோனா காலத்துல வாங்க சார் அப்படின்னு கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா அவரு இவர் கடைபிடித்த தந்திரம் தான் எவாலு விட்டு புளுடுத்து ஐயா இந்தாங்க அப்படின்னு அவங்க மவங்கையில கொடுத்து, நீங்க போங்க எடுத்துட்டு போங்க, உங்க அம்மா கைகிட்ட கொண்டு போங்கன்ட்டு இவர் 3 மீட்டர் தூரத்துல இருந்து ஆப்ரேட் செய்தார். பணத்தை எடுத்து கொடுத்துட்டு 500, அதுக்கப்புறம் சானிடைசர் வச்சு தொடச்சு இவர் மிஷினை யூஸ் பண்ணிக்கிறாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். பொருளாதாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதாங்கறது நீங்க தான் முடிவு பண்ணுங்க, அது நீங்க பாத்துக்கங்க, எந்த மிஷின் வாங்குறதுன்னு முடிவு பண்ணுங்க, கண்டிப்பா நாம வந்து பண்ணிக்கலாம். சரிங்க, இன்னொரு காலரா இன்சூரன்ஸ் விருப்பப்பட்டாங்க. நாங்க யாருக்கும் பண்றதுல ரீசார்ஜ் இதுல பண்ணாதீங்க, இபி பில் இதுல கட்டாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு இபி பில் கட்டியாச்சான்னு செக் பண்றதுக்குங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதுல. அதுவே நாம ஐடியில வில்லேஜ் ஏடிஎம்ல வந்து உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியா இருக்கும், கஸ்டமர் கேர் தமிழ்ல இருக்குது, உங்களுக்கு கூப்பிட்டு உடனே சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்க சரிங்க, அந்த மாதிரி இது வந்து இருக்கும் உங்களுக்கு, நம்ம பண்ணிக்கலாம். சரி ஓகே சார், நான் ரெடி வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். சரிங்க சார், தாராளமா ரெடி பண்ணி கூப்பிடு. இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி. இல்ல சார், ஏன்னா எல்லாரும் இது தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனாலதான் நம்மள வந்து நம்ம சேனலே நீங்க பாத்துருப்பீங்க. நான் யூடியூப் 9 வேலை முடிஞ்சு போனோடனே வீட்டுல உட்காந்துட்டு அந்த சேனலை பார்த்ததுனாலதானே நானே கூப்பிடுறேன். ஆமா, உண்மையான எல்லாருமே விரும்புறாங்க, இதை தான் விரும்புறாங்க, ஒரு கஸ்டமர் கிட்ட நேரடியா தொடர்பு கொண்டு பேசுறத ஒளிபரப்பும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குதுன்னு எல்லாரும். கேரளாவில இருந்து எல்லாம் ஒருத்தர் கூப்பிட்டு, கோழிக்கோட்ல இருந்து கூப்பிட்டு இன்னுமே என்ன பாராட்டுவாரு. நன்றி சார்,
கேரளால இருந்து நமக்கு லைசன்ஸ் வாங்குறவங்க இருக்காங்க. அதனால வந்து தகவல் வந்து நம்ம பரிமா சொல்றதுல தவறுங்க. மேலும் எந்த டவுட்னாலும் எப்ப வேணாலும் எனக்கு கூப்பிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா நான் இல்ல சரி ஓகே சார். நல்லது நல்லது. ஆ சரி சார். ஆ